ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷம்ஷேரா அப்படின்ற ஒரு புது தமிழ் டப்பிங் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்குன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவோட எண்ணில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகலாம். ஷம்ஷேரா, இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்பீர் கபூர், வாணி கபூர், சஞ்சய் தத் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. கரண் மல்ஹோத்ரா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பீரியடிக்கல் டிராமா படமா இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். சோ, வெள்ளக்காரங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு இனத்து மக்களை வந்து மொத்தமா ஏமாத்தி தங்களுக்கு வந்து அடிமையா வேலை பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மக்களும் வந்து இவங்களுக்கு நல்லதுதான் செய்ய கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போய் ஏமாந்துடுறாங்க. ஸோ இந்த கூட்டத்தோட தலைவனான ஷம்ஷேரா வந்து அந்த மக்கள்னாலேயே வந்து அடித்து கொல்லப்படுறாரு. ஸோ இவர் வந்து அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து துரோகம் பண்ணிட்டு தான் சொல்லி அடித்து சாவடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 25 வருஷங்கள் கழிச்சு இவரோட பையனான இன்னொரு கேரக்டரான பாலா அப்படின்ற ஒருத்தரை வந்து காட்டுறாங்க. ஸோ அவரு தான் வந்து ஹீரோ. இவர் மூலமா தான் இந்த அடிமையாக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் வந்து விடுவிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுது. இப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரிஸ்க் எல்லாம் எடுத்து தன்னோட மக்களை வந்து காப்பாத்தினாங்க வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து அப்படின்றது தான் இந்த ஷம்ஷேரா படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூர் வந்து 2 டிஃபரெண்ட் கேரக்டர்ல வந்து பிளே பண்ணியிருக்காரு, ஷம்ஷேரா அப்புறம் பாலா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல. ஸோ இந்த 2 கேரக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேரியேஷன் வந்து கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஷம்ஷேரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வரும். ஸோ அந்த கேரக்டர்லேயே அவர் வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத். ஸோ அவரோட வில்லத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்கவே அவ்வளோ சூப்பராக வந்து வெளிப்படுத்தி இருப்பாரு. நக்கலாக சிரிக்கக்கூடிய இடங்களாகட்டும், அவரோட கோபத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இடங்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, அவரோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விருமாண்டி படத்தில் நம்ம கமல் சார் வந்து ஜெயிலில் இருக்கும்போது ஒரு லுக்கில் வந்து இருப்பார் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் வந்து இவர் இருப்பார். ஸோ எனக்கு டக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு விருமாண்டி படத்தில் அவரை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. அண்ட் வாணி கபூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூருக்கு பேராக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டான்ஸ் ஆகட்டும் ஆக்டிங் ஆகட்டும் ரெண்டுமே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கிளாமரான சில பல சாங்ஸ் எல்லாம் வந்து படத்தில் வச்சிருக்காங்க. இந்த மிக முக்கியமாக ஒரு மெலடி நம்பர் வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ அது கேட்கறக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் டப்பிங்கில். அந்த சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான சிஜி ஒர்க் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள லைட்டாக இது வந்து சிஜி தான் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ட்ரெயின் சேசிங் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாகவே வந்து எடுத்திருந்தாங்க, எதுவும் குறை சொல்லும்படியாக இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பீரியடிக்கல் ட்ராமா படம். ஸோ இதுதான் கதை அப்படின்னு படம் ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கதையை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் விஷயமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் திரைக்கதையில் வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கதை வந்து இப்படி தான் போய் முடிய போகுது அப்படின்றத வந்து ஆடியன்ஸான நாம் வந்து ஈஸியாகவே கெஸ் பண்ணிட முடியும். ஸோ அடிமையாக இருக்கக்கூடிய தன்னோட இனத்தோட மக்களை வந்து ஹீரோ எப்படி காப்பாத்தினாரு அப்படின்ற ஒரு லைனை தான் வந்து இந்த படம் முழுக்கவே வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய விஷுவல்ஸ் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், அப்புறம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட நிறைய படங்களோட சாயல் வந்து லைட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இதுதான கதை அப்படின்றது வந்து நமக்கு நல்லா ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. ஸோ அதனாலேயே வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும்தான் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு மைனஸாக வந்து பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த ஷம்ஷேரா படம் வந்து எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு சூப்பரான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சில பல லேகெல்லாம் வந்து அங்கே இருக்கும். அண்ட் அன்வான்டான ஒரு சில சாங்ஸும் வந்து படத்தில் வச்சுருப்பாங்க. மேபி அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து மெயினாக பொறுமை வந்து தேவை படம் பார்க்கும்போது. பட் படம் வந்து மோசம் இல்லை, கண்டிப்பாக ஒரு டைம் வாட்சபிளுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.